மொபைல் போன் பயன்பாடு மோகத்திலிருந்து வெளியேறுவது எப்படி? இன்றைய உலகில் நம்மில் நிறைய பேர் மொபைல் போன் இல்லாத ஆட்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அனைவரின் கையிலும் மொபைல் போன் உள்ளது. வீட்டிற்கு ஒரு தொலைபேசி எண் இருந்த காலம் போய் வீட்டில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு மொபைல் நம்பர் என்ற காலம் தற்போது உள்ளது. மொபைல் போன் என்பது ஒரு தனி மனிதனின் அத்தியாவசிய தேவை என்றாகிவிட்டது. மொபைல் போனின் பயன்பாடு ஒரு பக்கம் பெருகிக் கொண்டே வந்தாலும் மறுபக்கம் இதன் அதீத பயன்பாடு உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பை உண்டாக்குகின்றது என்ற எச்சரிக்கை மணி ஒலித்துக் கொண்டேதான் இருக்கின்றது. சிமோன் பொலிவர் பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சியில் மொபைல் போனில் 5 மணி நேரத்திற்கும் மேலாக செலவழிக்கும் நபர்களுக்கு உடல் பருமன் அபாயம் அதிகரிப்பதாக தெரிய வந்துள்ளது. இது மட்டுமல்லாமல் சோம்பேறித்தனமான வாழ்க்கை முறை மற்றும் முறையற்ற உணவு பழக்கம் காரணமாக அவை இதய நோய்க்கான வாய்ப்புகளையும் அதிகரிக்கின்றன. இந்த பிரச்சனைகளை தடுக்க வேண்டுமா? ஆம் என்றால் முதல் கட்டமாக நீங்கள் மொபைல் போன் பயன்படுத்தும் நேரத்தை குறைக்க வேண்டும். இன்று இந்த பதிவில் நீங்கள் மொபைல் போன் மோகத்தில் இருந்து விடுபட சில வழிகளை உங்களுக்கு வெளிப்படுத்த இருக்கிறோம். உங்களை மதிப்பீடு செய்து கொள்ளுங்கள். எந்த ஒரு போதகையும் சமாளிப்பதற்கான முதல் படி உங்களை மதிப்பீடு செய்வதாகும். மொபைல் போன் பயன்பாட்டில் இருந்து உங்களை விடுவிக்க ஒரு டைரி ஒன்றை உருவாக்க வேண்டும். அந்த டைரியில் தினமும் நீங்கள் மொபைல் போன் பயன்படுத்தும் கால அளவை குறித்துக் கொள்ள வேண்டும். அந்த நாளின் முடிவில் ஒரு நாள் முழுவதும் எவ்வளவு நேரம் போனில் செலவு செய்கிறீர்கள் என்பதை இந்த குறிப்பு உங்களுக்கு உணர்த்தும். முதலில் இந்த முறை உங்களுக்கு கடினமாகத்தான் இருக்கும், பிறகு உங்களுக்கு அது புரிய வரும். நீங்கள் 4 அல்லது 5 மணி நேரத்திற்கு அதிகமாக மொபைல் போன் பயன்படுத்துவீர்கள் என்றால் இது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாகும். நீங்கள் மொபைல் போன் பயன்பாட்டை குறைப்பதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை உங்களுக்கு உணர்த்தும் நேரம் இது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மொபைல் போனில் உங்கள் நேரம் அதிகம் செலவாவதை தடுக்க வேலை நேரத்தில் அறிவிப்புகளை அணைத்து வைப்பது நல்லது. உங்கள் மொபைல் போனில் அறிவிப்புகள் செயல்பாட்டில் இருந்தால் உடனடியாக அது என்ன என்று பார்ப்பதற்கு நீங்கள் மொபைல் போனை எடுக்க நேரலாம். அறிவிப்பை பார்ப்பதோடு மட்டும் நிற்காமல் மற்ற செயலிகளை திறந்து பார்க்கலாம், அல்லது சமூக ஊடக கணக்குகளில் உள் சென்று நேரம் செலவிடலாம், அல்லது மொபைல் விளையாட்டுகளில் மூழ்கிவிடலாம். அதனால் உங்கள் மொத்த நேரமும் வீணாய் போகும். இதனை தடுக்க ஒரே வழி அறிவிப்புகளை நிறுத்தி வைப்பது அல்லது ஒளியை குறைத்து வைப்பது. உங்கள் வேலை பழுவை சமாளிக்க சற்று நேரம் விளையாட நினைத்தால் மொபைல் கேம்ஸ் விளையாடாமல் குடும்பத்துடன் சேர்ந்து ஏதாவது விளையாடலாம். இதனால் குடும்பத்தில் ஈடுபாடு அதிகமாகும். முக்கியமான செய்திகளை மட்டும் போனில் வைத்துக் கொள்ளுங்கள். சிலர் தங்கள் மொபைல் போனில் பல்வேறு செயலிகள் மற்றும் விளையாட்டுகளை டவுன்லோட் செய்து வைத்திருக்கின்றனர். அவர்கள் பொழுதுபோக்கிற்காக இது உதவும் என்று அவர்கள் நினைக்கின்றனர். ஆனால் மொபைல் போன் மோகத்தை இது அதிகரிக்கும் என்பதே உண்மை. உங்கள் போனில் பலதரப்பட்ட செயலிகளும் விளையாட்டுகளும் இருக்கும் போது அதனை திறந்து பார்க்க சொல்லி உங்கள் மூளை அறிவுறுத்தி கொண்டே இருக்கும். இதனால் பலரும் தங்கள் முக்கிய வேலைகளை விட்டுவிட்டு வீடியோக்கள் பார்க்கவும் விளையாடவும் தொடங்கிவிடுவர். இதனால் மொபைல் போன் மோகம் மேலும் தான் அதிகரிக்கும். மொபைல் போனுக்கு அடிமையாவதை தடுக்க உங்கள் ஒவ்வொரு நாளிலும் சிறிது நேரம் மொபைல் போன் பயன்படுத்தாமல் இருக்க முயற்சியுங்கள். ஒரு நாளில் 2 முதல் 3 மணி நேரம் மொபைல் இல்லா நேரம் என்று பெயரிட்டுக் கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் உங்கள் மொபைல் போனை அணைத்து விடுங்கள், அல்லது அதனை தொடாமல் ஒரு இடத்தில் வைத்து விடுங்கள். இரவு உறங்கச் செல்லும் நேரம் அதனை சைலண்ட் மோடில் வைத்துக் கொள்ளவும். இப்படி செய்வதால் மொபைல் போன் மோகத்தை உங்களால் கட்டுப்படுத்த முடியும். வீட்டுக்குள்ளேயே இருக்கும் நமக்கு உற்ற தோழனாக விளங்குகிறது செல்போன். அது தோழனா இல்லை விரோதியா என்பது நாம் அதனை எவ்வாறு வைத்துக் கொள்கிறோம் என்பதில்தான் இருக்கின்றது. வகை வகையாய் மாடல் வருகின்றது. அந்த வகையில் ஆபத்தும் வருகிறது என்று கூட சொல்லலாம். எந்த ஒரு பொருளையும் எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அவ்வாறு பயன்படுத்தினால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சார்ஜ் போட்டுக்கொண்டே செல்போன் பயன்படுத்தி வெடித்து சிதறிய செய்திகளை அடிக்கடி நாம் வாசிக்கின்றோம். இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறினாலும் நாம் அதனை செய்தியாக பார்க்கிறோமே தவிர நம் தவறுகளை நிறுத்துவதில்லை. இதனால் கதிர்வீச்சுகளிலிருந்து நம்மை பாதுகாக்க இரவில் படுக்கும் போது அருகாமையில் மொபைல் போனை வைப்பதை தவிர்க்க வேண்டும். கைக்கு 8 தொலைவில் வைக்கக்கூடாது என்பதே மருத்துவர்களின் அறிவுரை. இரவு முழுவதும் சார்ஜ் போடுவது ஆபத்தான ஒன்று. ஒரு அளவுக்கு மேல் சூடாகி வெடிக்கும் வாய்ப்புகளும் உள்ளது. அதேபோல் இருட்டில் அதிக ஒளியுடன் மொபைல் போனை பார்ப்பது கண்களுக்கு நல்லதல்ல. தேவையற்ற நேரத்தில் இணையத்தை ஆஃப் செய்வது ரேடியேஷனை தவிர்க்கும். நம்மில் பலர் ஹெட்செட் பயன்படுத்தும் பழக்கம் உடையவர்கள். சார்ஜ் போட்டுக்கொண்டே ஹெட்செட் பயன்படுத்துவதை தவிர்த்து விடுங்கள். பவர் பேங்க் பயன்படுத்தினாலும் போனை பயன்படுத்துவது உகந்ததல்ல. போன் வாங்கும் போது அந்த நிறுவனம் தரும் சார்ஜரையே பயன்படுத்த வேண்டும். மாற்று சார்ஜரை பயன்படுத்துவதையும் தவிர்த்து விடுங்கள்.